புதுக்கோட்டை ரோடு அறந்தாங்கியில தெருவோர வியாபாரிகள் யாரெல்லாம் தெருவோரத்திலே கடை நடத்துகின்றார்களோ இதுவரைக்கும் யாரே அவர்களை கண்டுக்க கூட இல்லை. அவர்களுக்கு சுபநிதி மூலமாக அவர்களுக்கு கடன் கொடுத்து அவர்களுடைய அடுத்த கட்டம் செல்வதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். தமிழகத்தில் மட்டும் மொத்தம் 220,000 தெருவோர வியாபாரிகள் இந்த சுபநிதி மூலமாக கடன் பெற்று தன்னுடைய வாழ்க்கையிலே வளத்தை பார்த்திருக்கின்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமதி முத்து அவர்கள் வீரமங்கலம் பஞ்சாயத்து அறந்தாங்கில இருக்காங்க, விவசாயம் பண்றாங்க. 6,000 ரூபாய் பாரத பிரதமருடைய கிசான் சம்மான் நிதி அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 2020 ஜனவரி மாசத்திலிருந்து ரேஷன் கார்டுக்கு கொரோனா ஆரம்பித்த காலத்திலிருந்து யாருமே பசி பட்டினியால் வாடக்கூடாது என்பதற்காக 5 கிலோ அரிசி அல்லது 5 கிலோ கோதுமை 1 கிலோ பருப்பு கொடுக்கிறார். தமிழகத்தில் உள்ள மொத்த பயனாளிகள் 3,64,00,000 பேர் பிரதமருடைய இலவச உணவு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு அவர்களுடைய இல்லத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகள் இது பாருங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தமிழகத்திற்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 48,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு 9 ஆண்டுகளில் பாரத பிரதமர் கொடுத்துருக்கிறாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சகோதரிகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள், அதையும் பார்க்கலாம். எதற்காக இந்த அட்டையை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார் என்றால் சகோதர சகோதரிகளே, இவர்கள் அனைவருமே நம்முடைய பாரத பிரதமருடைய முகவரி, பாரத பிரதமருடைய அட்ரஸ் அவங்கலாம், பாரத பிரதமருடைய முகவரி. பாரத பிரதமர் எங்கே இருக்கின்றார்கள் என்று கேட்டால் பாரத பிரதமர் இவருடைய இல்லத்தில் இருக்கின்றார்கள், இவர்களோடு இருக்கின்றார்கள். இவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் இவர்களுக்காக ஒரு ஏழை பங்காளனாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு பெரிய ஒரு செல்வ செலுத்து மிக்க குடும்பத்தில் பிறக்கிறார். நம்முடைய பிரதமர் அவர்கள் அவருடைய தந்தை தாயார் ஒரு அரசியல் களத்தில் இருக்காங்க, அவருடைய மகனாக வரவில்லை. அதனால் தான் பிரதமருடைய முகவரி இவர்களுடைய இல்லத்தில் இருக்கிறது. சகோதர சகோதரிகளை, இது போன்று இன்னைக்கு இவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில பேர் மட்டும்தான், எல்லாத்தையும் நாம் இங்கே காட்டலீங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவரிடத்திலும் கூட மிக அதிகமாக பாரத பிரதமருடைய திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றவர்கள் இந்த மாவட்டத்திலே அதிகம். கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் 65% பேர்த்துக்கு மேல நேரடியாக பிரதமருடைய ஏதோ ஒரு திட்டத்திலே பயன்பெற்றிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகள், இதை அனைத்துமே உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக என் மண் என் மக்கள் யாத்திரை தேவைப்படுகிறது. தமிழக மக்கள்கிட்ட ஒரு ஒரு தொகுதியிலையுமே உங்களிடம் சென்று பிரதமர் 9 ஆண்டுகளாக செய்திருக்கக்கூடிய சாதனையை சொல்லி 2024 பாராளுமன்ற தேர்தலில் மற்றும் ஒரு முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து உங்களுடைய அன்போடு ஆசீர்வாதத்தோடு ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்று உங்களிடம் வலியுறுத்துவதற்காக அன்போடு வேடிக் கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறையை பாருங்க.